ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நயா ஸ்ட்ரீன்சோ இன்றைக்கி நம்ம எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தோசை தவாவை எப்படி என்ன நமக்கு இல்லாமல் க்ளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் மறக்காமல் ஆல்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன தோசை தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இதுக்காக நம்ம தனியாக கேஸ் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை நீங்கள் தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கும் பார்த்தீங்களா தவா அந்த மாதிரி சமயத்தில் லாஸ்ட் தோசை சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா நீங்கள் உங்கள் தோசை கரண்டிட்டு இந்த மாதிரி விடுங்க ரொம்பவே சூப்பராக கிளியர் ஆயிரும் ரொம்ப கஷ்டமாவே இருக்காது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு ரெண்டு மாசம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு அந்த எண்ணமுக்கு இருந்தாலும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் அதனால அடிக்கடி இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் எந்தவித கெடுதலும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக இதாகனாலே போதும் தேய்ச்சி விட்டாலே போதும் நல்லா எல்லா எண்ணமுக்கும் வந்து நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா அழாய் கல்ன்னு சொல்லுவாங்கள்ல நல்லா வெயிட்டாக இருக்கும் என்னோடய கல் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் எந்த கல்னாலும் இரும்பு கல்லையும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அது ஒன்று தான் ஹீட் ஆக ஆக நம்மளுக்கு நல்லா ஹீட் இருக்கிறக்க ஈஸியாக வந்துடும் லேசாக ஹீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நல்லா ஹீட் ஆக்கிட்டு நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கைட்டு பிடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு இரும்பு கல்லையும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்லா எடுத்து விட்டுரலாம் ஃபுல்லாகவே இதே இது நீங்கள் பேக் சைடும் பண்ணிக்கலாம் பேக் சைடும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக் சைடும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட்டுக்கா இரும்பு கல்லுங்கும் போது இந்த அளவுக்கு ஒயிட் கலர் வராது என்னோடய கல் புதுசு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அலாய் கல்ன்றதுனால நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு அதே கலர் வருது பாருங்கள் இரும்பு கல்லாம் அந்த பிளாக் கலரே வரும் பட் உங்களுக்கு அந்த எண்ணம்கு ஃபுல்லாக நல்லாவே கிளியர் ஆயிரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஏன்னா என்ன நமக்கு வந்து நம்ம சோப்பு போட்டு என்ன தான் தேய்த்தேன்னு தேய்ச்சாலும் இரும்பு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் நம்மளுக்கு அது போகவே போகாது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அடுப்பு தான் டஸ்ட் ஆகும் அதை கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் எவ்வளோ டஸ்ட்டு வந்துருந்துருக்குன்ட்டு அந்த தோசைக்கல்லேருந்து இதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க கல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு இரும்பு ஸ்க்ரப் வச்சு நம்ம மீதம் இருக்கிற டஸ்ட்டு அந்த கலர் இருக்கு இல்லையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சாலே போதும் அந்த கலரெலாம் நல்லா மாறி வந்துடும் அடி எண்ணெய் பக்கு போயிடுச்சு இல்லையா அதனால் நம்மளுக்கு நல்லா தேய்க்க தேய்க்க நல்லா கலர் கொடுத்துரும் பாருங்கள் இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் கல் அந்த ஓரத்தில் மட்டும்தான் லைட்டாக கருப்பு கலர் இருக்குது மற்றபடி கல் நல்லா வெள்ள சூப்பராக சூப்பராகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பழையகள் நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நான் எப்படி காமிச்சேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி ஊத்துனதுக்கு இப்படி நம்ம எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தோசை ஊற்றினா வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம போட்டு தேய்தே தேய்ச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலனா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ஆனியனை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்ருங்க ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க சூப்பராக வரும் இந்த டிப் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்